நம் பிரதேசத்தை ஆக்கிரமிப்பவர்களால் ஒருபோதும் சமூக நல்லிணக்கத்திற்கு நல்லது நடந்ததில்லை அது குழப்பங்களை ஏற்படுத்தி ஒரு தேசத்தையே குட்டிச்சுவராக்கிவிடும் ஒவ்வொரு தேசியவாத அரசாங்கமும் அதை புரிந்து கொள்கிறது இந்தியாவை பொறுத்தவரை நமது முன்னோர்களான மன்னர்கள் ஆட்சியின் போது கூட இரவு பகல் உழைத்து எல்லைகளை காப்பாற்றுவதில் கடும் உழைப்பை மேற்கொண்டனர் அதே பாதையில்தான் இப்போதுள்ள அரசும் குறிப்பாக அமித்ஷா பொறுப்பேற்றுள்ள உள்துறை அமைச்சகம் செயல்படுகிறது குறிப்பாக மியான்மரில் இருந்து விரட்டப்பட்டு பிறகு அங்கிருந்து பங்களாதேஷுக்கு வந்து அங்கிருந்தும் துரத்தப்படும் ரோஹிங்கியாக்கள் கடைசியில் இந்தியாவுக்குள் புகுகின்றனர் ஒரு நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கும் தற்கால நாகரீகத்துக்கும் சற்றும் பொருந்தாத இவர்களை குடிமக்களாக ஏற்பதில் அவர்கள் தங்கள் மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பங்களாதேஷ் ஏற்பதில்லை ஆனால் அவர்களுக்கு இங்கே போலி சான்றிதழ்கள் அளித்தும் இதற்கான ஜெராக்ஸ் ஆவணங்கள் அளித்தும் நிலையான குடிமக்கள் ஆக்குவதற்கான நடவடிக்கைகளை எல்லைப் பகுதிகளில் அமைப்புகள் எடுத்து அவர்களை குறுக்கு வழிகளில் வாக்காளர்கள் ஆக்கி தங்கள் தேர்தல் வெற்றிக்கான சூழ்ச்சியாகவும் குறிப்பிட்ட இன அதிகரிப்புக்காகவும் இதை செய்கின்றன இந்நிலையில் அவர்களின் வருகையை தடுக்கவும் ஊடுருவிகளை எளிதில் கண்டு வெளியேற்றவும் இப்போது உள்துறை அமைச்சகம் நாவல் த்ரீ டி மாடல் என்கிற நவீன தொழில்நுட்ப பொறிமுறையை பயன்படுத்த உள்ளது இதன் மூலம் அவர்களின் போலி ஆவணங்கள் மற்றும் ஜெராக்ஸ் ஆவணங்கள் தூக்கி எறியப்படும் நிலை உருவாகியுள்ளது நம் நாட்டு குடிமை அதிகாரிகள் இப்போது வியுள்ள அவர்களை கண்டறிதல் தடுத்து வைப்பது மற்றும் நாடு கடத்துவது போன்றவற்றில் இந்த நாவல் த்ரீ டி மாதிரி சூத்திரத்தை பயன்படுத்த உள்ளனர் சமீபத்திய தி ஹிந்து பத்திரிகையின் அறிவிப்புப்படி புலனாய்வு பணியக அதிகாரிகள் கையில் இப்போது ஒரு கடினமான பணி உள்ளது அது எல்லையோரங்களில் ஊடுருவிய வெளி சக்திகளை துல்லியமாக கண்டுபிடிப்பதாகும் இந்நிலையில் அனைத்து மாநிலங்களின் துணை புலனாய்வு பணியகங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சுமார் நூறு சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் காண வேண்டும் என அவர்களுக்கு உள்துறை அமைச்சகத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நபர்கள் சந்தேகமுள்ள நபர்களின் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் இப்போது அவர்களுக்கு நவீன முறையில் துல்லியமாக கண்டறியும் நாவல் த்ரீ டி மாதிரி சூத்திரம் அளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்களின் பணி சுலபமாக்கப்பட்டுள்ளது இனி விசாரணையின் அடிப்படையில் உளவுத்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்து நாடு கடத்துவார்கள் அண்டை மாநிலங்கள் ஏற்காவிட்டாலும் இந்த நாடு கடத்தல் உத்தரவு பொருந்தும் என கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த பகுதிகளில் அதிகரித்து வரும் வறுமை நிலைகள் குறித்து உள்துறை அமைச்சகத்திடம் குடிமைப்பணித்துறை கூறி வருகிறது குறிப்பாக புலனாய்வு பிரிவு தனது ஆய்வறிக்கையில் எல்லைப் பகுதிகளில் ஊடுருவும் முஸ்லிம் மக்கள் தொகை அதிகரிப்பே இந்த நிலை ஏற்பட்டதற்கு மிகப்பெரிய காரணம் என்று கண்டறிந்துள்ளது இந்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த நிகழ்வு குறித்து இன்னும் ஆழமாக ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டதாக செய்திகள் கூறுகின்றன கடந்த காலங்களில் இதுபோன்ற பல ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன என்பதுதான் உண்மை ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அவர்கள் எப்படி ஊடுருவினார்கள் என்பதன் பின்னணியில் பல விஷயங்கள் உள்ளன சீனா பாகிஸ்தான் பூட்டான் மியான்மர் ஆப்கானிஸ்தான் நேபாளம் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இந்தியா தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது லடாக் அருகே உள்ள ஆப்கானிஸ்தான் எல்லை தற்போது பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ளது இதற்கிடையில் இந்த எல்லைகளில் பெரும்பாலானவை பாதுகாப்பாக இல்லை பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவின் நலன்களுக்கு தீமைகள் விளைவிப்பதற்காக தொடர்ந்து தங்களின் வித்தைகளை செய்து வருகின்றன பங்களாதேஷ் மற்றும் மியான்மரை பற்றி பேசுகையில் அந்த அரசாங்கங்களுடன் இந்தியா நல்லுறவை பகிர்ந்து கொண்டாலும் வங்காள தேசியர்களும் மியான்மரிகளும் சட்டத்தின் ஆட்சியை அங்கு பொருட்படுத்துவதில்லை பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் மட்டும் இந்தியா ஆறாயிரத்து எழுநூற்று பதினோரு கிலோமீட்டர் எல்லையை கொண்டுள்ளது அதே சமயம் வங்காள தேசத்துடன் நான்காயிரத்து தொன்னூற்று ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீள எல்லையை நம் இந்தியா பகிர்ந்து கொள்கிறது மியான்மர் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீள எல்லையை நம் நாடு கொண்டுள்ளது வியக்க வைக்கும் வகையில் இந்த எல்லைப் பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகள் நதிகள் நீர்நிலைகள் மலைகள் குன்றுகள் பனிமூட்ட வனங்கள் ஆகியவை கொண்டதாக உள்ளன இதனால் இங்கு கண்காணிப்பு கடினமாக உள்ளது மேலும் எல்லை மக்களில் பெரும்பாலானோருக்கு விழிப்புணர்வும் இல்லை இருதரப்பு மக்களும் ஒருவரையொருவர் ஒருங்கிணைத்துக் கொள்ளவும் எல்லை வேலியின் மறுபுறத்தில் உள்ள சக்தி வாய்ந்த நபர்களுடன் தொடர்பை வளர்க்கவும் உதவுகிறது அவர்கள் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருப்பதால் அதிகாரிகளின் கண்களுக்கு அவர்கள் வாசிகளாக தெரிகிறார்கள் அதிகாரிகள் யாருக்காவது சந்தேகம் எழும்போது இந்த சட்டவிரோதிகள் விளைநிலங்களில் வேலை செய்யும் மக்கள் மத்தியில் ஒளிந்து கொள்கிறார்கள் சில வருடங்களிலேயே அவர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் சென்று கலந்து விடுகிறார்கள் சட்டவிரோத குடியேறிகள் தங்கள் புதிய இடங்களை அடைந்த பிறகு தாங்கள் பிழைப்பிற்காக புதிய இடத்திற்கு இடம் பெயர்ந்த ஏழைகளாக தங்களை காட்டுகிறார்கள் உள்ளூர் அதிகாரிகள் உள்ளூர் அரசியல் பிரமுகர் வர்களால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு உள்ளூர் அடையாள அட்டைகளை பொய்யாக வழங்க வேண்டிய தார்மீக கட்டாயத்தில் உள்ளனர் பாஜக தலைவர் ஹரேந்திரகுமார் பாண்டே இதுகுறித்து கூறுகையில் பீகாரில் உள்ள ஸ்ரீமாஞ்சலின் நான்கு மாவட்டங்களிலும் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சட்டவிரோத வங்காளதேச குடியேறிகள் வசிக்கின்றனர் அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலும் நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை கஞ்ச் சித்தார்த் நகர் பல்ராம்பூர் பஹ்ரைச் ி பிலிபித் மற்றும் கிரி ஆகிய மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன இங்குள்ள நூற்று பதினாறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மொத்தத்தில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான முஸ்லிம் மக்கள் உள்ளனர் மற்ற முன்னூற்று மூன்று கிராமங்களில் மக்கள் தொகையில் முப்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை உள்ளனர் அஸ்ஸாம் மற்றும் உத்தரப்பிரதேச காவல்துறையினரின் ஒருங்கிணைந்த ஆய்வில் தேசிய சராசரியான பத்திலிருந்து பதினைந்து சதவீதத்துடன் ஒப்பிடும்போது நேபாளம் மற்றும் வங்கதேசத்தின் எல்லைப் பகுதிகளில் முஸ்லிம் மக்கள் தொகை முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இதற்கு காரணம் சட்டப்பூர்வமற்ற வகையில் எல்லையில் ஊடுருவி இங்கு வந்து குடியேறியவர்கள்தான் என்கிறார் இதனால் ஏற்கனவே நமது நாட்டில் உள்ள இந்திய முஸ்லிம்களுக்கும் பாதிப்புகள் பல உண்டு என்றாலும் அவர்கள் இதுபற்றி பேச முடியாமல் வாய்கள் பூட்டப்பட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது எனவே இந்த பகுதிகள் வெளியில் இருந்து குவியும் தீவிர பழமை இஸ்லாமியர்களின் மையமாக மாறி வருகிறது இவ்வாறு அதிகரிக்கும் ரோஹிங்யாக்கள் மற்றும் பிற சட்டவிரோத வங்காள தேசியர்களின் மக்கள் தொகையின் காரணமாக அவர் அவர்கள் இந்தியாவின் விழிப்புணர்வு அணுகுமுறைக்கு எதிராக திரும்பி வருகின்றனர் இந்திய அதிகாரிகளுக்கு எதிரான வன்முறையிலும் அவர்கள் ஈடுபட முயல்கின்றனர் இந்த நிலையில்தான் இந்தியாவின் நவீன சாணக்கியர் என கருதப்படும் அமித்ஷா நமது எல்லைகளை பாதுகாக்க டிஜிட்டல் முறையில் நாவல் த்ரீ டி மாடலில் இப்போது ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்துள்ளார் இதன் மூலம் உள்ளூர் தரப்பு அதிகாரிகள் அளிக்கும் பொய்யான ஆவணங்கள் மற்றும் போலி சான்றுகள் அம்பலமாகிவிடும் அதிகாரிகள் பணியும் சுலபமாகிவிடும் என செய்திகள்